அகமும் புறமும் தமிழின் வடிவம் உலகம் முழுதும் தமிழர் வழியில் தொடரும். அகநானூறு கலித்தொகை பாடல் எண் 67 முல்லைத்திணை. கொல்லியேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தொய்தற்கு அறிய உயிர் துறந்து நைவாரா ஆயமகள் தோள் வழியா அறிய உயிர்காவல் கொண்டு நளிவாய் மறுப்பஞ்சும் நெஞ்சினார் தொய்தற்கு எளியவோ ஆயமகள் தோள். உருத்திரன். அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது ஊரில் வழக்கமாக நடைபெறும் ஏறு தழுவுதல் என்னும் வீர விளையாட்டு வழக்கமான இடத்தில் நடைபெற உள்ளது. அதை காண வருபவர்களும் காளை அடக்க வருபவர்களும் காளைகளோடு வருபவர்களும் அந்த இடத்திற்கு வந்து சேருமாறு நமது ஊர் தலைவர் பொன்னமலையா அவர்கள் அழைக்கிறார். என்ன விளையாட்டு இது? ஏறு தழுவுதல் என்ற பெயரில் மனிதனும் மிருகமும் மோதிக்கொள்வதாம். மனிதன் மிருகத்தை வென்றுவிட்டால் அவன் மாவீரனாம். மிருகம் மனிதனை கொன்றுவிட்டால் அது வீரமரணமாம். என்னடி கொடுமை இது? என்னடி பேசுகிறாய் நீ? இந்த முல்லை நிலத்திற்கு எல்லையற்ற பெருமையே ஏறு தழுவுதல் தானடி இருக்கிறது. அப்படியா சொல்கிறாய்? ஆமாம், பிறகு என்ன? மிருகம் மிருகம் என்று இவ்வளவு அலட்சியமாக பேசுகிறீர்களே. அவர்கள் என்ன காட்டில் வாழும் சிங்கத்தையும் புலியையும் கொண்டு வந்த மனிதனோடு போரிட செய்கிறார்கள்? நான் அப்படி சொல்லவில்லையே. வேறு எப்படி சொன்னாயா? ஆயர்களின் இல்லங்களில் ஆசையாக வளர்க்கப்படுபவைதானே காளைகளும் பசுக்களும். அதில் வலிமை மிகுந்ததாகவும் போர்களும் கொண்டதாகவும் உள்ள ஒரு காளையை தனியே பிரித்து அதற்கு ஊட்டமிக்க உணவளித்து போர் புரியும் பயிற்சியும் அளித்து வளர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காளையிடம்தானே போரிட செய்கிறார்கள்? அது என்னவோ உண்மைதான். அதுவும் எப்படி? அந்த வாலிபன் எந்த பெண்ணை மணக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த பெண்ணின் வீட்டில் வளர்க்கும் காளையை அடக்க வேண்டும் என்கிறார்கள். அவனும் அந்த பெண்ணின் மீது கொண்ட காதலால் இந்த வீர விளையாட்டிற்கு வருகிறான். காதலும் வீரமும் ஒன்று சேரும் களமடி இந்த ஏறு தழுவுதல் என்னும் போட்டி. ஆனால் அதில் எவ்வளவு உயிர் சேதம் நடக்கிறது என்பதை பார்த்தாயா? அவர்கள் எல்லாம் எத்தனையோ கனவுகளோடு வாழ்ந்தார்கள் அல்லவா. இப்படி வீணாக ஒரு காளையிடம் சிக்கி உயிரை இழப்பது சரிதானா? போர்க்களத்திற்கு சென்று பகைவர் உயிரை பறிக்க வேண்டிய ஒருவன் ஒரு மிருகத்திடம் தன் உயிரை இழப்பது அவசியம்தானா? ஒரு காளையை அடக்கக்கூட வீரம் இல்லாதவன் போருக்கு சென்று என்ன சாதிக்கப் போகிறான்? களத்தில் சாதிக்கும் திறம் இருந்தால் அதை முதலில் ஒரு காளையிடம் காட்டட்டுமே. அப்படி முடியாதவன் போருக்கு சென்று சாவதை விட இங்கேயே உயிர் விடுவது எவ்வளவோ மேல். அடியே, இந்த முல்லையிடம் இதை பத்தி விவாதித்து பயனில்லை. இவள் தந்தை இந்த ஊருக்கே தலைவர் அல்லவா? போருக்கு சென்று பல சாதனைகள் புரிந்தவர் அல்லவா? அந்த வீரம் இன்னும் இவள் மனதில் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஏறு தழுவுதல் தவறென்று இவள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாள். அப்படியானால் ஏறு தழுவுதல் மேடைதான் உனக்கு மனமேடையாக இருக்கும். எனக்கு மட்டுமல்லடி, உங்கள் எல்லோருக்கும் ஒருவன் வந்து உங்கள் வீட்டு காளையை அடக்கினால்தான் திருமணம். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்? நான் தான் எங்கள் வீட்டு காளைக்கு உணவே கொடுப்பதில்லையே. அப்படி யாராவது அதை அடக்க வந்தால் அந்த காளையே அவன் காலில் விழுந்து எங்கள் வீட்டு பெண்ணை கூட்டி கொண்டு போ என்று அன்புவா. சொல் நம்பி, நீ எங்கள் ஊருக்கு வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. எனக்கும் தான். அதிலும் உங்கள் இல்லத்தில் தங்க வைத்து உணவளித்து உபசரித்ததை என்னால் மறக்க முடியுமா? என்ன இப்படி சொல்லிவிட்டாய்? நான் உங்கள் ஊருக்கு வந்திருந்த பொழுது 4 நாட்கள் உங்கள் வீட்டில் தங்க வைத்து எப்படி கவனித்துக் கொண்டாய்? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உன்னைப் போலவே அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் உன் தாயார் என் மீது காட்டிய அன்பும் அத்தகையதுதான். எங்கள் ஊரை விட இந்த ஊரில் உள்ள மாடுகள் வலிமையாகவும் செழுமையாகவும் இருக்கின்றன. அதனால்தான் அங்குள்ளவர்கள் இங்கு வந்து மாடுகளை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு காரணம் இங்கு அடிக்கடி நடக்கும் மஞ்சு விரட்டு என்னும் ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி தான். வெவ்வேறு இடங்களில் வாழும் முல்லை நில மக்கள் இங்கு எவரேனும் வந்து ஒரு காளையை அடக்கி தங்கள் வீரத்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உண்மை உண்மை. இன்று மாலையே புறப்பட்டு வருவதாக இல்லத்தில் கூறிவிட்டு வந்தேன். இப்பொழுதே புறப்பட்டால்தான் குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று சேர முடியும். ஆனால்? ஆனால் என்ன? நீ வாங்கிய இரு மாடுகளையும் உன்னோடு வந்தவர்களோடு முன்னமே அனுப்பி வைத்து விட்டாயே. உண்மைதான். ஆனால்? ஆனால் என்ன? என் மனதை இங்கே விட்டுவிட்டு செல்கிறேனே. என்ன சொல்கிறாய் நீ?
எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. எனக்கும் தான், எனது நிலை என்னவென்று எனக்கே புரியவில்லை. என்னதான் நடந்தது, அதையாவது சொல்லேன். இன்று காலை நான் காட்டாற்று வெள்ளத்தில் நீந்தி விளையாடி கொண்டிருந்தேனா, அப்போது சில இளம்பெண்கள் நீரெடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி மட்டும் பின்தங்கி மரத்தின் பின்னால் நின்று என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்னை யாரோ பார்ப்பது போல் இருந்தது. திரும்பி நானும் அவளை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்க்கிறேன் என்று தெரிந்ததும் அவள் வெட்கத்தோடு ஓடிவிட்டாள். அதன்பின் பாதி மேகத்தில் மறைந்தும் மறையாமலும் தெரியும் முழுநிலவைப் போல் அவள் மரத்தில் மறைந்தும் மறையாமலும் தெரிந்த அழகை நினைத்து உன் வீட்டிலிருந்து எடுத்துச் சென்றேனே முல்லையாள். ஆமாம். அதனை மீட்டி சாதாரிப்பன் வாசித்துக் கொண்டிருந்தேன். மெய்மறந்து வாசித்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவள் எதிராக நின்று கொண்டு அவளும் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தாள். ஓ, அப்படியா? ஆமாம். மிகுந்த இசைஞானம் உள்ளவர்களால் தான் ஒரு பண்ணை இந்த அளவுக்கு ஆழ்ந்து ரசிக்க முடியும். ஓ, அவள் யார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டாயா? இல்லையே. ஏன்? பண்ணிசை நின்றதும் கண் திறந்து பார்த்த அவள் நான் அவளை கண்டதும் மீண்டும் வெட்கத்தோடு வேகமாக ஓடிவிட்டாள். இப்படி சொன்னால் எப்படி அவளை கண்டுபிடிக்க முடியும்? எனக்கும் அதுதான் புரியவில்லை. ஆனால் என் இதயத்தை கவர்ந்தவள் நிச்சயம் இந்த ஊரில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இளம்பெண்கள் வருமிடம் என்று சில உள்ளன. ஆனால் அவர்கள் மாலை நேரங்களில் தானே வருவார்கள். ஆனால் நீயோ இப்பொழுதே செல்ல வேண்டும் என்கிறாயே. இருதலை கொல்லி எறும்பு என்பார்களே, அதன் பொருள் இப்பொழுதுதான் புரிகிறது. சரி சரி, நான் இன்று சென்றுவிட்டு 2-3 நாட்களுக்கு பின் தொடர்ந்து உன் வீட்டில் தங்கும்படி வந்து விடுகிறேன். சரியா? இது என்ன கேள்வி? நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அது என் வீடுமல்ல, உன் வீடுமல்ல, அது நம் வீடு. அதே சமயத்தில் அந்த பெண் யார் என்பதையும் கண்டுபிடித்து விடலாம். இப்பொழுது நீ புறப்படு. உன்னை எல்லை வரை வந்து வழி அனுப்பிவிட்டு வருகிறேன். மிக்க நன்றி. என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏன், உனக்கு தெரியவில்லையா? நன்றாக தெரிகிறது. என்ன தெரிகிறது? சில இளம்பெண்கள் இங்கு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த பருவத்திற்கே உள்ள இயல்பான குணம். அங்கு அதோ அவர்களுக்கு இடையே நிற்கிறாளே, அவளை பற்றி தான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். 4-5 பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், எப்படி தெரிந்து கொள்வது? அதோ அந்த அழகியைத்தான் சொல்கிறேன். என் கண்களுக்கு எல்லா பெண்களும் அழகாகத்தான் தெரிகிறார்கள். அதில் யாரை குறிப்பிடுகிறாய் என்று புரியவில்லை. ஐயோ, யாரை சொல்கிறேன் என்று தெரிந்து கொண்டே வீண்வம்பு வளர்க்கிறாயே. அவள் செல்வாக்கு மிக்க குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதும் பிற பெண்கள் அவள் சொல்வாக்கை கேட்டு நடப்பவர்கள் என்பதும் அவளை பார்க்கும்பொழுதே தெரிகிறதே. இப்பொழுதுதான் புரிகிறது. இடையில் நிற்கும் முல்லையை பற்றி தானே கூறுகிறாய்? ஓ, அப்படியானால் உனக்கு அவளை பற்றி தெரியுமா? எனக்கு மட்டுமல்ல, இந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் அவளை பற்றி தெரியும். காரணம்? அவள் ஊர் தலைவரின் மகள் மட்டுமல்ல, அழகில் மட்டுமல்ல, அன்பு ஆற்றல் மிகவும் கொண்டவள், மிக்க அறிவும் உடையவள். இருந்தாலும் இருந்தாலும் என்றாயே, என்ன சொல்ல வந்தாய்? அவளை திருமணம் செய்து கொள்ள முன் வந்தவர்கள் யாரும் இப்போது உயிருடன் காளையால் கொல்லப்பட்டனர். எதற்காக? அவளது தந்தையால் வீட்டில் வளர்க்கும் காளை சிலரை காலால் மிதித்தும் சிலரை கொம்பால் குத்தி கிழித்தும் கொன்றது. அதனால் அதனால் என்ன? அதன் பின் யாரும் அவளை மணந்து கொள்ள முன்வரவில்லை. பெண்ணை மணப்பதை விட தன்னை காத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம் என்று ஒதுங்கி சென்றார்கள். அவள் தந்தை என்னதான் சொல்கிறார்? அந்த காளையை அடக்குபவனுக்குத்தான் என் மகளை கொடுப்பேன் என்று பறையறைந்து அறிவித்து விட்டார். அதிலிருந்து இனி மாற முடியுமா? தனது கருத்திலே பிடிவாதமாக இருக்கிறார். அப்படியானால் சரி, புறப்பட வேண்டியதுதான். உனது ஊருக்குத்தானே? இல்லை இல்லை, இந்த ஊர் தலைவர் அவள் தந்தையார் இல்லத்திற்கு. எதற்கு? அந்த காளையை அடக்க இந்த காளை வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு. உயிரின் மீது உனக்கு ஆசை இல்லையா? எனது உயிரே அவள் என்று ஆன பிறகு நான் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? உனக்கு என்ன பித்தா பிடித்து விட்டது? ஏதோ 2 முறை பார்த்திருப்பாயே தவிர ஒரு முறை கூட பேசியதில்லை. விழிகளின் மொழி உனக்கு புரியாது தோழா. ஆற்றங்கரையில் அவளை பார்த்த பொழுதே காதல் விதையை ஊன்றிவிட்டேன். யாழிசியை மீட்டும் பொழுதே அது வளர்ந்து விருட்சமாகிவிட்டது. இப்பொழுது ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது பிஞ்சாகி காயாகி கனிந்து விட்டது. ஆமாம், என்ன சொல்கிறாய் நீ? நான் அவளை பார்த்தேன். என் பார்வையின் பொருள் புரிந்து கொண்டு அவள் என்னையும் விரும்புவதாக தெரிவித்து விட்டாள். உனக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டாள். இருந்தாலும் என்ற தயக்கத்திற்கு இடமே இல்லை. அவள் தந்தையை சந்தித்து காளையை நான் அடக்க வருகிறேன் என்பதை கூற வேண்டும். வா என்னோடு.
நமது காளை மூக்கனை பிடிக்க சென்றவர்கள் கதி என்னவாயிற்று தெரியுமா? உனக்கெங்கே தெரிய போகிறது? நீதான் அதற்கெல்லாம் வருவதே இல்லையே. போதும் போதும், பல்லாண்டு காலம் எண்ணற்ற கனவுகளோடு வளர்த்த பிள்ளைகள் காளைகளுக்கு பலியாவதை கண்டு கதறிய தாய்மார்களின் கூக்குரல் உங்கள் காதுகளில் எங்கே விழுந்திருக்க போகிறது? காளையை அடக்க காளையை வெல்வதற்கு களத்திற்கு வருபவர்கள் வென்றால் ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக அடைவார்கள், தோற்றால் உயிரை இழப்பார்கள். அதற்காக அழுது புலம்பி என்ன பயன்? முல்லை நிலத்திற்கே உரிய பண்பல்லவா இந்த ஏறு தழுவல்? முல்லை நிலத்தின் பெருமையை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டீர்களா? இனி வேண்டாம் என்றாலும் விடாமல் சொல்லிக் கொண்டுதான் இருப்பீர்கள். நமது மண்ணின் பண்பை எத்தனை முறை சொன்னால் என்ன? அது நம் ஊனோடும் உயிரோடும் கலந்து விட்டதல்லவா? சரி, நான் இல்லை என்று சொல்லவில்லையே. முல்லை நிலத்தின் தெய்வம் திருமால், அதைத்தான் தொல்காப்பியர் மாயோன் மேய காடுரை உலகம் என்றார். இங்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை, அதாவது நம்மை போல் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், அதை சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள். அப்படித்தான், நம்மை போல் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை குறும்பொறை, நாடன், தோன்றல், கிழத்தி என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் செல்வச் செழிப்பில் சற்று தாழ்ந்து அதாவது ஏழ்மை நிலையில் இருப்பவர்களை இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர் என்பார்கள். அது சரி, ஊர் நீர்நிலைகள் பற்றி நீங்கள் சொல்லவில்லையா? சொல்லாமல் இருப்பேனா? ஊர் பாடி எனப்படும் நீர்நிலைகள் குறிஞ்சுனை கான்யாறு எனப்படும். இதோடு விட்டுவிட்டால் எப்படி? உங்கள் முல்லை நிலத்திற்கென்று பறை, யாழ், பண் இவையெல்லாம் இருக்குமே. அது என்ன உங்கள் முல்லை நிலம்? நீ எங்கிருந்து வந்தாய்? நமது முல்லை நிலம் என்று சொல். இதற்குரிய பறை ஏறல் கோட்பறை, யாழ் முல்லையாழ், பண் சாதாரி. தொழில்தான் உனக்கே தெரியுமே. விதை விதைத்தல், களை கட்டல், அரிதல், கடா விடுதல், மாடு மேய்த்தல் போன்று நிறைய இருக்கிறது. இவ்வளவும் அமைந்த நமது முல்லை நிலத்தின் விளையாட்டு எது? காளையை அடக்கி பிடிக்கும் ஏறுதழுவல் தானே. அதனால் தான் நானும் நம் மூக்கனை அடக்கி பிடிப்பவர்களுக்குத்தான் பெண்ணை தருவேன் என்று அறிவித்திருக்கிறேன். வணக்கம் ஐயா. யார்? நம்பியா? வா வா, உன் இல்லத்தில் எல்லோரும் நலந்தானா? நலமாக இருக்கிறார்கள். ஆமாம், இந்த பிள்ளை யார்? இவனை பார்த்தால் டம்மூரை சேர்ந்தவனைப் போல் தெரியவில்லை. சரியாக சொன்னீர்கள் ஐயா. இவன் அடுத்திருக்கும் பாடியைச் சேர்ந்தவன், என் இளவயது நண்பன். நான் அவன் ஊருக்கு செல்லும் போது நான் அவன் வீட்டில்தான் தங்கிவிட்டு வருவேன். அதே போல் அவனும் என் வீட்டில்தான் தங்குவான். ஓ, அப்படியா? இவன் சில மாடுகள் வாங்க வேண்டும் என்று நம் ஊருக்கு வந்தான். அந்த நேரத்தில் ஏன் ஏன் தயக்கம், என்ன செய்தி? அது, நம் முல்லையை பார்த்திருக்கிறான், அவளை மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். உனக்குத்தான் என் நிபந்தனை தெரியுமே. எங்கள் மூக்கனை அடக்கிவிட்டால் என் பெண்ணை மணக்க தடையே. அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஐயா. அப்படியானால் ஏறுதழுவலுக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன். அதோ முல்லை, 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 முல்லை. ஏன் இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை. என்று உன் வாய் சொன்னாலும் கண்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை தெல்ல தெளிவாக காட்டுகிறதே. என்னடி சொல்கிறாய்? நாங்கள் சிறிது நேரமாக உன்னை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கோம். எதையோ திரும்ப திரும்ப நினைத்து பெருமூச்சு விடுகிறாய். பிறகு உனக்கு நீயாகவே சமாதானம் சொல்லிக் கொள்கிறாய். உன்னை அறியாமல் உன் கண்கள் கலங்குகின்றன. அதை நீ அவசரமாக துடைத்துக் கொள்கிறாய். ஆஹா, உங்களைப் போன்ற உன்னதமான தோழிகளை பெறுவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? எனது நிலையை தெளிவாக எடுத்து கூறிவிட்டீர்கள். இப்பொழுது சொல், என்ன கவலை உனக்கு? ஏன் கலங்குகின்றாய்? இன்று ஏறுதழுவுதல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தெரியும். என் காதலரும் அதில் கலந்து கொண்டு எங்கள் வீட்டு காளையை அடக்கப் போவதாக கூறியிருக்கிறார். அதுவும் தெரியும். ஒரு மனிதனை மாட்டிடம் மோத வைத்து சண்டையிட செய்து வீரத்தை தீர்மானிப்பது என்பது பொருத்தமற்ற செயலடி. மிருகத்திற்கு முறையாக போரிட தெரியுமா என்ன? அன்றொரு நாள் ஏறு தழுவுதல் போட்டியை பார்த்துவிட்டு வரும்போது நீ என்ன சொன்னாய் என்று நினைவிருக்கிறதா? என்ன சொன்னேன்? ஒரு காளையை அடக்க கூட வீரம் இல்லாதவன் போருக்கு சென்று என்ன சாதிக்க போகிறான்? இப்படியெல்லாம் நானா சொன்னேன்? உன் மனதில் ஒருவன் இடம் பிடித்த பின் அதை பற்றி பேசியது கூட உனக்கு நினைவில்லையா என்ன? யாரோ ஒருவர் சாவதை பற்றி எளிதாக பேசிவிட்டேன். என்னவர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று நினைக்கும் போது எனக்கு அச்சமாக இருக்கிறது. அதற்கு நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அவரை பார்த்தால் சிறந்த போர்த்திறனுடையவர் போல் தெரிகிறது. உன் மீது உள்ள காதல் உங்கள் காலையை அடக்கும் ஆற்றலை அவருக்கு தரும். கலக்கமடையாது. நீ இப்படி வருந்தினால் எல்லோரும் உன்னை கேலி செய்வார்கள். வா, போகலாம். வா, போகலாம். இல்லையடி, நீங்கள் போங்கள். வெல்லப்போவது அவரா அல்லது எங்கள் காளையா என்று தெரிந்த பிறகு நான் வருகிறேன். போங்கள். அடியே முல்லை, ஏறுதழுவுதல் போட்டி தொடங்க இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது. உன் தந்தை முதலான பெரியோர்கள் வந்துவிட்டார்கள். சீக்கிரம் வா.
இல்லை அடி, நான் வரவில்லை, நீங்கள் போங்கள். நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், நிறைய காளைகள் விடப்பட இருக்கின்றன. நீ இங்கே அமர்ந்திருந்தால் எப்படி? சீக்கிரம் வா. இல்லை, நான் வரவில்லை. முல்லை முல்லை, உன் காதலர் களத்திற்கு வந்துவிட்டார். அவர் காளையை அடக்குவதைக் காண ஊரே திரண்டு இருக்கிறது. அதனால் தான் நான் வரவில்லை என்கிறேன். என்னடி சொல்கிறாய்? எனக்கு எல்லாம் தெரியுமடி, நான் வரவில்லை. நீங்கள் செல்லுங்கள். எனது நிலை தெரிந்திருந்தும் நீங்களே ஏனடி இப்படி பேசுகிறீர்கள்? அவர் களத்தில் வென்று விட்டால் அது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. ஒருவேளை தோற்றால் அது அவர் உயிருக்கே ஆபத்தல்லவா? எல்லோரும் என்னைத்தான் அவமதிப்பார்கள். அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால் என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருந்து விடுவேனே தவிர வேறு யாரையும் மனம் செய்து கொள்ள மாட்டேன். அவரை கொன்ற மூக்கனையும் உயிரோடு விட மாட்டேன். நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள். சரி, சொல்லடி, சொல், என்னதான் நடக்கிறது அங்கே? வழக்கம் போல் சில சில காளைகளை அடக்கினார்கள். சிலரை சில காளைகள் குத்தி கெழுத்தன. ஐயோ, அவர் அவருக்கு என்னவாயிற்று? எல்லா காளைகளும் வந்து சென்ற பிறகுதான் இறுதியாக உங்கள் மூக்கனை விட்டிருக்கிறார்கள். காதலர் களத்தில் இறங்கி விட்டார். இப்பொழுதுதான் நீ வருகிறாயா என்று கேட்பதற்காக வந்தேன். இல்லையடி, நான் வரவில்லை. அதைதான் பார்க்க வேண்டாம் என்று இங்கே உட்கார்ந்திருக்கிறேனே. நீங்களே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து வந்து சொல்லுங்கள். சரி, போய் வரலாம். என்ன நடந்தது சொல்லுங்கள். அவர் வேண்டாம் வேண்டாம், அவருக்கு நேர்ந்ததை பற்றி என்னிடம் சொல்லாதீர்கள். ஐயோ, அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. அதை பற்றி கேட்டால் நீயே வியந்து போவாய். என்ன, களத்தில் மூக்கன் ஆவேசமாக பாய்ந்து வந்தானா? உன் காதலர் கம்பீரமாக அதன் முன் போய் நின்றாரா? கதை சொல்லாதீர்கள், என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். அவரை கண்ட மூக்கன் பரிதாபமாக குரல் கொடுத்து விட்டு தப்பி ஓடிவிட்டான். என்னடி சொல்கிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உனக்கு மட்டும்தானா? அங்கிருந்து யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. என்னதான் நடந்தது? சண்டையே நடக்கவில்லை என்ற போது வேறென்ன நடக்கும்? அனைவரும் இயக்க அவர் மூக்கனை அன்போடு தடவி கொடுத்து அதற்கு ஆறுதல் கூறி அதன் மீது அமர்ந்து மக்களுக்கு நடுவே சுற்றி வந்தார். உனக்கு மனம் பேசி முடிப்பதற்காக உன் தந்தையார் உன்னை காணாமல் காத்து கொண்டிருப்பார். வா, சீக்கிரம் வாடி. வளவா, இங்கே நடந்ததை எல்லாம் பார்த்தால் எனக்கே வியப்பாக இருக்கிறது. மூக்கன் எதிரில் வந்த எவரையும் விட்டு வைத்ததில்லை. கொம்பால் தூக்கி எறிந்து குத்தி கிழித்து விடுவான். அதனால் தான் அவனை அடக்க யாரும் முன்வரவில்லை. வாமா முல்லை, நீ ஏன் ஏறு தழுவுதலுக்கு வரவே இல்லை? மூக்கனால் இவருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி வர மறுத்து விட்டார். சரியாக சொன்னாய். போ, என் மாப்பிள்ளையால் மூக்கனுக்கு ஏதேனும் ஆபத்து நேராமல் இருந்ததே பெரிய அதிசயம். யாருக்கும் அடங்காத மூக்கன் இவரை கண்டு ஏன் நடுங்கியது? காரணம் இருக்கிறது. சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும், சொல்லக்கூடாது என்றால் வேண்டாம். இதில் ரகசியம் எதுவும் இல்லை. சிலர் தங்கள் வீட்டு காளையை வீட்டு தொழுவத்திலேயே வைத்திருப்பார்கள். ஐயாவை போன்றவர்களோ சண்டைக்கென வளர்க்கும் காளைகளை அதற்கென தனியே ஓரிடம் அமைத்து அங்கு கட்டி வைப்பார்கள். ஆமாம், ஐயாவும் அப்படித்தான் ஊர் ஒதுக்குப்புறத்தில் தனி இடத்தில் மூக்கனை கட்டி வைத்தார். நண்பன் நம்பியிடம் அதை கேட்டு அறிந்து கொண்ட நான், களத்தில் பலருக்கும் முன்னே மூக்கனை எதிர்த்து அவமானத்திற்கு உள்ளாவதை விட அதனை தனிமையில் சென்று மோதி அதன் வலிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். இவனை உள்ளே அனுப்பிவிட்டு என்ன நேருமோ என்று பதட்டத்துடன் காவல் புரிந்தேன். மூக்கனை நானே கட்டவிட்டு விட்டேன். இருவருக்கும் கடுமையான மோதல் நடந்தது. இறுதியில் எனது தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத மூக்கன் மண்டியிட்டான். ஓ, அதனால்தான் சண்டைக்கு முன்பே உன் உடம்பில் இரத்த காயங்கள் இருந்ததா? இரவு நேர்ந்த அனுபவத்தால் தான் களத்தில் மூக்கன் உன்னை கண்டவுடன் அப்படி ஓடினானோ? ஆமாம், இத்தகைய அரிய யோசனை தங்களுக்கு எப்படி வந்தது? போங்கலத்தை, முல்லை மீது நான் கொண்ட காதல் தான் இத்தகைய எல்லையற்ற துணிச்சலை எனக்கு தந்தது. காதல் தான் காளையுடன் மோதல் என்னும் யோசனையையும் தந்தது. சரி சரி, இருவரும் காலம் முழுதும் கருத்தொருமித்து வாழ்ந்து நன்றாக காதலியுங்கள்.